ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய புது புது கதைகளினுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் சொல்லவே வேண்டியதில்லை, இந்த கதை அது மாதிரியான ஒரு அருமையான கதை. கேட்கலாமா என்ன கதை அப்படின்னா, கீதா பென்னட் அவர்கள் எழுதிய வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. கண்டிப்பாக ரொம்ப வித்தியாசமானது, நம்ம எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக இந்த கதையினுடைய கிளைமாக்ஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர். கீதா பென்னட் அவர்கள் எழுதிய வித்தியாசம் சிறுகதை. கல்ச்சர் டிஃப்ரென்சஸை வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அமெரிக்காவிலேயே வசித்தவங்க கீதா பென்னட் அவர்கள். அந்த அமெரிக்கன் கல்ச்சர் அண்ட் இந்தியன் கல்ச்சரை வந்து கம்பேர் பண்ண ஒரு மாதிரியான ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. கேட்கலாம். ஏற்காடு ஏரி. பனிக்காலமானதால் குளிரில் கொஞ்சம் அதிகமாகவே சிலிர்த்து கொண்டது. சீசனாக இல்லாத போதும் தமிழை தவிர அவ்வப்போது தெலுங்கும் இந்தியும் ஆங்கிலமும் காதில் விழுந்தது. ஜனார்த்தனன் கழுத்தை சுற்றியிருந்த மஃப்ளரை இன்னும் இழுத்து விட்டு கொண்டு கல்யாணமான உடனேயே தேன் நிலவுக்கு ராஜியோடு இங்கே வந்ததுதான். அப்போதும் இதே மாதம்தான், இதே குளிர்தான். 50 வருஷங்களுக்கு மேல் ஆகிறது என்றால் நம்பவே முடியவில்லை. ஜனார்த்தனன் பழைய நினைவுகளை அசை போட்டார். 20 வயது இளம் மனைவி குளிரால் வெடவெடென்று நடுங்கும் போது அவர் அவளை இழுத்து அணைத்து கொண்டார். அவள் வெட்கத்தில் சிணுங்கினாள். வேணும்ட்டு தானே இந்த மாதிரி குளிர் இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க? சே, ரொம்ப பொல்லாதவர்ப்பா நீங்க என்றாலே தவிர அவளும் இன்னும் அவரை நெருங்கிக் கொண்டாள். ராஜி, என்னை இப்படி தனியே விட்டுட்டு போகைய உனக்கு எப்படியடி மனசு வந்துச்சு? ஐ மிஸ் யூ சோ மச். இன்னும் எனக்கு இங்கே எத்தனை நாள் வாழ்க்கையோ? அந்த பக்கத்தில் எனக்காக காத்திருக்கியா? ஜனார்த்தனன் கண்களை மறைத்த நீர் திவளைகளை துடைத்து விட்டு கொண்டார். கடைசி முறையாக ராஜியின் நினைவாக போட்டிங் போகலாம் என்று வரிசையில் நின்றிருந்தவர் தோளை யாரோ தொட்டார்கள். அவர் திரும்பி பார்த்தார். அப்படி தோள் தொட்டவர் ஒரு வெள்ளைக்கார். அந்த குளிரிலும் பர்முடா ஷார்ட்ஸும் காட்டன் டிஷர்ட்டும் அணிந்திருந்தார். அவருக்கு ஜனார்த்தனன் மாதிரியே வயது 70களில் இருக்கும். தலை தொப்பியை சரி செய்து கொண்டு, ஹாய், ஐ ஆம் ஏரன், சியாடடில் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறேன். நீங்க மட்டும் தனியா வந்திருப்பது போல் தெரிகிறதே என்று கையை நீட்டினார் ஏரன். ஜனார்த்தனன் அவர் கையை பிடித்து குலுக்கி, ஆமாம், நான் ஜனார்த்தனன், சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன் என்றார். நாம் ரெண்டு பேருமே போட்டிங் ஷேர் பண்ணிக்கலாமா? நானும் தனியால்தான். ஜனார்த்தனன் யோசித்தார். ஏன் கூடாது? ஓகே, ஆனா நான் தான் டிக்கெட் எடுப்பேன். இருவருமாக சிறிது நேரத்தில் தாங்களே ஓட்டிக்கொண்டு செல்லும் படகில் ஏறிக்கொண்டனர். ஏரன் ஜனார்த்தனன் கையிலிருந்து துடுப்புகளை பிடிவாதமாக வாங்கி வலிக்கத் தொடங்கினார். படகு மெல்ல நகர ஆரம்பிக்க காற்று சுகமான குளிரை சுமந்து கொண்டு நரம்புகளை தொட்டது. இதற்கு முன் இந்தியா வந்திருக்கிறீர்களா? ஜனார்த்தனன் கேட்டார். இல்லை, இதுதான் முதல் முறை. என்னுடைய மனைவி ஜூலியாவுக்கு இந்தியா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவள் சமீபத்தில் இறந்து போனாள். தான் எரிக்கப்பட்டு சாம்பலை பனாரஸில் கங்கையில் தான் கரைக்க வேண்டும் என்று எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறாள். அதற்காக இந்தியா வந்தேன். அவளுடைய டைரியில் இந்த ஏரியை பற்றி எழுதியிருக்கிறாள். அதனால் இங்கேயும் வர வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஐ ஆம் சாரி, உங்கள் மனைவியை இழந்து தனியாகத்தான் இருக்கிறீர்களா? ஆமாம், ஆனால் நீங்கள் நினைப்பது போல் ஜூலியாவின் மறைவினால் நான் தனியாக இருக்கவில்லை. அவளை விவாகரத்து பண்ணிவிட்டு அதற்கு பிறகு 4 முறை கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டேன். என்மேல் குற்றமா அல்லது அவர்கள்தான் காரணமா என்று தெரியாது. அவர்கள் 5 பேருமே என்னிடம் விவாகரத்து வாங்கி கொண்டு விட்டார்கள். ஆமாம், உங்களுக்கு எத்தனை மனைவிகள்? ஜனார்த்தனன் சிரித்தார். எனக்கு ஒரே ஒரு மனைவிதான். 53 வருடங்கள் என்னுடன் ஒற்றுமையாக குடித்தனம் பண்ணினாள். போன வருடம்தான் இறந்து போனாள்.
ஓ, ஐ எம் சாரி. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், பெண்கள், கிராண்ட் சில்ட்ரன் உண்டா? எங்களுக்கு ஒரு பெண், ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான். பெண் திருமணமாகி ஒரு பையனுடன் விசாகப்பட்டினத்தில் இருக்கிறாள். அவளுடைய கணவன் அங்கே ஸ்டீல் பிளான்ட்டில் வேலை பார்க்கிறார். என் பையனுக்கு கல்யாணமாகி இரண்டு பேர குழந்தைகள். அவர்கள் கூட அமெரிக்காவில் தான் இருக்கிறார்கள். ஆமாம், உங்களுக்கு? ஏரன் மஞ்சள் பற்கள் தெரிய சிரித்தார். என்னுடைய ஒவ்வொரு மனைவிக்கும் என்னால் குறைந்தது இரண்டு குழந்தைகள், மற்ற கணவன்மார்களுடன் வேறு சில. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எங்கள் திருமணங்களில் உன் குழந்தைகள், என் குழந்தைகள், நம் குழந்தைகள் என்பது சர்வசாதாரணம். எனக்கு 18 பேர பிள்ளைகள், 7 பேத்திகள். அம்மாடியோ! அது சரிதான். நீங்களும் நானும் ரொம்பவே வித்தியாசமான பின்னணியில் வந்தவர்கள்தான். நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். சம்பாதித்ததெல்லாம் என் பெண்ணை நிறைய வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கவும், என் பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்கவுமே சரியாக போய்விட்டது. ஏன், உங்கள் மனைவி வேலைக்கு போகவில்லையா? யார், ஏன் ராஜியா? அவள் என்னையே நிமிர்ந்து பார்த்து பேச மாட்டாள். அவளாவது வெளியே போய் 4 பேருக்கு முன்னாடி வேலை பார்ப்பதாவது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது மிஸ்டர் ஜனார்த்தனன். நாம் இருவரும் ஒரே பிளானெட்டில் தானே இருக்கிறோம். ஏன் கேட்கிறீர்கள்? ஜனார்த்தனன் நெற்றி புருவங்களை சுருக்கி கொண்டு விட்டார். இல்லை, நாம் இருவரும் 12,000 மைல்கள் தான் தள்ளி வாழ்கிறோம். உலகம் சுருங்கி கொண்டு வருகிறது என்கிறார்கள். ஆனால் நமக்குள் தான் எத்தனை வித்தியாசங்கள்! என்னுடைய குழந்தைகளுக்கு நான் எதுவுமே செலவழிக்க தேவையிருக்கவில்லை. பெண்கள் கல்லூரியோ பள்ளிப்படிப்போ முடிந்த கையோடு வேலைக்கும் போக ஆரம்பித்து விடுவார்கள். தாங்களாகவே வேலைக்கும் போக தொடங்கி விடுவார்கள். தாங்களாகவே துணையை தேடிக்கொண்டார்கள். தங்கள் கல்யாணத்தை தாங்களே செலவழித்து ஜாம் ஜாம் என்று பண்ணிக்கொண்டார்கள். என்னை திருமணத்திற்கு அழைப்பார்கள், அவ்வளவுதான். பிள்ளைகளோ தாங்களே ஸ்காலர்ஷிப்பில் ஸ்டேட் காலேஜுகளில் படித்து வேலை தேடிக்கொண்டு பெண்ணையும் தேடிக்கொண்டு கல்யாணம் செய்து கொண்டார்கள். அப்போ நீங்கள் சம்பாதித்ததை என்ன செய்தீர்கள்? நான் சம்பாதித்ததில் பாதிக்கு மேல் என்னை விவாகரத்து செய்த மனைவிகள் ஜீவனாம்சம் என்ற பெயரில் எடுத்துக்கொண்டார்கள். நான் ஒரு பெயிண்டர். சம்பாதிப்பதையெல்லாம் சேமித்து வைத்துக் கொள்வேன். வருடா வருடம் ஒரு மாதம் லீவ் எடுத்துக்கொண்டு பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் சென்று அங்கேயுள்ள ஓவியங்களை பார்த்து மகிழ்வேன். வீட்டில் இருக்கும்போது வாரம் 2 நாட்கள் வெளியே போய் பல தினசான ரெஸ்டாரண்டுகளில் சாப்பிடுவேன். ஒரு நாள் இட்டாலியன், ஒரு நாள் தாய்லாந்து, ஒரு நாள் இந்தியன். ராஜி உயிரோடு இருந்தவரை நான் ஹோட்டலில் சாப்பிட்டதே இல்லை. அவள் விடியற்காலை சாப்பிட்டதே இல்லை. அவள் விடியற்காலை 4 மணிக்கே எழுந்து விடுவாள். அவள் போடுகிற காஃபி மாதிரி நீங்கள் எந்த ரெஸ்டாரண்டிலும் சாப்பிட்ருக்க முடியாது. நான் எழுந்து விட்டது அவளுக்கு எப்படித்தான் தெரியுமோ? நான் மாடி இறங்கி வரும்போது அவள் கையில் காஃபியுடன் நின்றிருப்பாள். முகமெல்லாம் சிரிப்புடன் என் கையில் டம்ளரை வைப்பாள். அவள் எழுந்திருப்பதற்கு முன் ஒரு நாளாவது நான் எழுந்து அவளுக்கு என் கையால் காஃபி போட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் ஒரு நாள் கூட அப்படி நடந்ததில்லை. ஜனார்த்தனன் கண்களில் பனித்த நீரை துடைத்துக் கொள்ள கூட முயற்சிக்கவில்லை. ஏரன் தொடர்ந்து பேசினார். என்னுடைய எந்த பெண்டாட்டியும் எனக்கு எந்த பணிவிடையும் செய்ததே இல்லை. நானேதான் காலையில் எழுந்தவுடன் டீ போட்டுக் கொள்வேன். சமையலிலும் எப்போதும் பக்கத்தில் இருந்து முக்கால் வாசி பார்த்து கொள்வேன். காய்கறிகளை அழகாக நறுக்குவதில் நான் எக்ஸ்பர்ட் தெரியுமா? அத்தோடு என்னுடைய மூன்றாவது பெண்டாட்டிக்கு சமையலறை என்றாலே ஒரு வெறுப்பு, அதர்ஷன். அதனால் அவளுடன் குடித்தனம் பண்ண 3 வருடங்களும் தினம் நான் தான் 3 வேளையும் சமைப்பேன். அவள் சப்பு கொட்டி கொண்டு சாப்பிட மட்டும் செய்வாள். நாம் இருவரும் ஆல்மோஸ்ட் ஒரே வயசுதான். ஆனால் நம் இருவர்களுடைய வாழ்க்கை முறையும் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது என்று நினைத்தால் வேடிக்கையாக இருக்கிறது, இல்லையா? ஆமாம், நம் வாழ்க்கை முறையில் எந்த ஒற்றுமையும் இருப்பதாக தெரியவில்லை. உங்கள் மகன் அமெரிக்காவில் இருக்கிறார் என்றீர்களே, அங்கே வந்திருக்கிறீர்களா? மொத்தமாக 2 முறை வந்திருக்கிறேன். இல்லை, கரெக்ஷன், வந்திருக்கிறோம், என் மனைவியும் நானும். உங்களுக்கு அமெரிக்கா பிடித்ததா? ஜனார்த்தனன் இதற்கு என்ன பதில் சொல்வது என்பது போல் யோசித்தார். ஏரனிடம் அமெரிக்கா பிடிக்கவே இல்லை என்று சொன்னால் அவருடைய மனம் வருத்தப்படலாம். என்னிடத்தில் யாராவது
உங்கள் இந்தியா எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நான் எவ்வளவு வருத்தப்படுவேன் என்று நினைத்து பார்த்தார். என் பிள்ளை இருப்பது சான் பிரான்சிஸ்கோவிற்கும் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கும் இடையே இருக்கிற ஒரு குக்கிராமத்தில். அங்கே காரோட்ட தெரிந்தால் மட்டுமே வெளியே போக முடியும். எனக்கு அது தெரியாது. என் மருமகளும் வெளியே வேலை பார்க்கிறவள். அதனால் என் மனைவியும் நானும் கொட்டு கொட்டென்று வாரம் முழுவதும் வீட்டிற்குள்ளேயே உட்கார்ந்திருப்போம். சனி ஞாயிறு மட்டும்தான் என் பிள்ளை எங்களை எங்கேயாவது கூப்பிட்டு போவான். அதுவும் மனசிருந்தால். ஏரன் சட்டென்று ஆச்சரியமாக கேட்டார், யூ மீன் உங்களுக்கு காரோட்ட தெரியாதா? நாம் 16 வயதான அன்றே போய் லைசன்ஸ் வாங்கிவிட்டேன். அதுவும் அந்த இளம் வயதில் ஹைஸ்கூலில் கூட படிக்கும் அழகான பெண்களை கவர வேண்டுமானால் காரோட்ட தெரிந்திருக்க வேண்டும். அத்துடன் அப்பாவிடமிருந்து கடன் வாங்கியாவது நல்ல கார் வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் சனிக்கிழமை மாலைகளில் தனியாக வீட்டில் உட்காராமல் தியேட்டருக்கு போய் மேக் அவுட் பண்ணலாம். மேக் அவுட் என்றால்? ஜனார்த்தனன் கேட்டார். ஏரன் வாய் விட்டு ஓவென்று சிரித்தார். நிஜமாகவே உங்களுக்கு தெரியாதா? ஒரு பெண்ணுடன் மேக் அவுட் பண்ணுவதுதான் டீனேஜ் பிள்ளைகளுடைய தலையாய காரியம். அதாவது உதடுகளோடு உத்தடு பொருத்தி நிமிட கணக்கில் முத்தமிடுவது. அதற்கு மேலே கூட சில சமயம் போய்விடுவோம். அப்படி போகாவிட்டாலும் போனதாக மறுநாள் பள்ளிக்கூடத்தில் பீற்றிக் கொள்ள வேண்டியது. உங்கள் பெயர் கெட்டுப்போய்விடாதா? கெட்டுப்போவதா? ஸ்கோர் பண்ணினால்தான் ஹீரோவாக மற்ற மாணவர்களுக்கு நடுவில் காலரை தூக்கிவிட்டு கொண்டு என்னை பார், நான் ரொம்ப மாச்சோ ஆன்பில்லை என்று பெயர் வாங்கலாம். மற்ற பெண்களும் அப்போதுதான் துரத்தி பிடித்து டேட்டிங் பண்ண ஆசைப்படுவார்கள். ஜனார்த்தனன் பெருமூச்சு விட்டார். அப்பாடியோ, அந்த வயதில் நான் ஏதாவது பெண்ணை ஓரக்கண்ணால் பார்ப்பது கூட யாருக்கும் தெரியாமல் தான் செய்ய வேண்டும். என் அம்மா அப்பாவுக்கு நான் ஏதாவது பெண் பின்னால் போனேன் அல்லது பேசினேன் என்று தெரிந்தால் போதும். அப்புறம் அப்பா நேரடியாக ஏதும் பேச மாட்டார். அவருடைய பெல்ட் தான் பேசும். அப்புறம் எப்படி உங்களுக்கு ஏற்ற துணையை தேடிக்கொள்வீர்கள்? ஜனார்த்தனன் சிரித்துக்கொண்டே சொன்னார், என் துணையை நானே தேடிக்கொள்வதா? அப்பா அம்மா பார்த்து வைத்த பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது எங்கள் புத்தகங்களில் எழுதாத சாஸ்திரம். அட்லீஸ்ட் எங்கள் காலத்தில். யூ மீன் உங்கள் மனைவியை நீங்களாக தேடிக்கொள்ளவில்லையா? ஏரன் ஆச்சரியமாக கேட்டார். நானே தேடிக்கொள்ளாதது மட்டுமல்ல, கல்யாணத்திற்கு முன்பு அவள் வீட்டுக்கு என் அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் அத்தை பாட்டி தாத்தா என்று ஒரு பட்டாளமே போனோம். அவள் அதுதான் என் வருங்கால மனைவி ராஜி. ஒரே ஒரு நிமிடம் வெளியே வந்தாள். எங்கள் எல்லோருக்கும் பொதுவாக நமஸ்காரம் பண்ணினாள். உள்ளே போய்விட்டாள். அவளை நான் அப்போது பார்த்தது ஒரு நிமிடத்திற்கும் குறைவுதான். அந்த அளவு கூட அவள் என்னை பார்க்கவில்லை என்று பிற்பாடு ராஜ் என்னிடம் கூறினாள். அடடா, இது எவ்வளவு புதுமையாக இருக்கிறது தெரியுமா? நான் 13 வயதிலிருந்தே டேட்டிங் பண்ணினேன். என் முதல் மனைவி ஜூலியாவை கல்லூரியில் சந்தித்தேன். அதற்கு பிறகு அவளோடு 4 வருடங்கள் வாழ்ந்தேன். கல்யாணம் பண்ணிக்காமையா? ஆமாம், எங்கள் இருவருக்குமே கல்யாணம் என்ற வார்த்தையே பயமாக இருந்தது. யூசி, எங்கள் பெற்றோருமே 2-3 முறை டைவர்ஸ் பண்ணியவர்கள். அதனால் முதலில் சேர்ந்து வாழ்வது, ஒருவருக்கொருவர் பிடித்திருந்தால் கல்யாணம் பண்ணிக்கொள்வது என்று பேசிக்கொண்டோம். பிடிச்சிருந்ததா? அஃப்கோர்ஸ், நாங்கள் கல்யாணம் என்ற பந்தமில்லாமல் வாழ்ந்தபோது எங்களுக்குள் சண்டைகளே வரவில்லை. ஏனென்றால் இருவருமே சுதந்திர பறவைகளாக எங்களை உணர்ந்தோம். ஆனால் திருமணமான உடனேயே நான் தான் மிகவும் பொசசிவ் மனிதனாக மாறிவிட்டேன் என்று நினைக்கிறேன். அவளை யார் பார்த்தாலும் அல்லது அவள் யாருடன் பேசினாலும் எனக்கு கோபம் வந்தது. எங்களுக்குள் இதனால் நிறைய சண்டை வர ஆரம்பித்து விட்டது. என் மனைவி ராஜி எனக்கு கிடைத்தது என்னுடைய அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் கூட நாங்கள் சண்டை போட்டதே இல்லை. தினசரி காய்கறி வாங்குவதிலிருந்து பிள்ளை எந்த படிப்பு படிக்க வேண்டும், பெண்ணுக்கு மாப்பிள்ளையை தேடுவது என்ற எந்த விஷயத்திலும் அவள் என் கருத்துக்கும் அபிப்பிராயத்துக்கும் மறுப்பு சொன்னதில்லை. அது ஏன், மழை வரும் போல இருக்கிறது, குடை எடுத்து கொண்டு போ என்று நான் சொன்னால்தான் அவள் குடை எடுத்து கொண்டு வெளியே போவாள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நம்ப முடியவில்லைதான் ஜனார்த்தனன். எங்கள் கலாச்சாரத்தில் ஒரு பெண் தன் கணவனுடைய பேச்சை கேட்டுத்தான் நடக்கிறாள் என்றால் அவளை உசத்தியாக எண்ண மாட்டார்கள். நீ என்ன அவனுக்கு அடிமையா என்று கேட்டு ஒரு வழி பண்ணிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை. ஜனார்த்தனனும் ஏரனும் அதற்கு பிறகு ஒன்றும் பேசாமல்
சிறிது நேரம் படகை அதன் போக்கிலேயே விட்டுவிட்டு உட்கார்ந்திருந்தார்கள். குளிர், காற்று, மற்ற படகுகளிலிருந்து அவ்வப்போது வரும் சப்தம் தவிர வேறு எதுவும் அங்கில்லை. இருவரும் அவரவர் வாழ்க்கையை பற்றி அசை போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். படகை வாடகைக்கு எடுத்த நேரம் முடிவடைய இன்னும் சில நிமிடங்களே இருந்தன. அவர்களின் மௌனத்தை கலைப்பதாய் முதலில் ஏரன் தான் கேட்டார். ஊருக்கு திரும்பிய பிறகு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? ஜனார்த்தனன் ஒரு பெருமூச்சு விட்டபடி சொன்னார். என் பெண் மைதலியுடன் நான் போய் இருக்க முடியாது. எங்கள் கல்ச்சரில் அது அவ்வளவாக சாத்தியமில்லை. அமெரிக்காவில் இருக்கும் என் மகன் கிரண் என்னை அங்கே கூட்டிக் கொள்ள பயப்படுகிறான். பிளட் பிரஷர், சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால் எல்லாம் தான் வயசோடு சேர்ந்து வந்து விடுகிறதே. எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைப்பது கஷ்டம் என்று சொல்லிவிட்டான். அங்கே அது இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் அவனும் என்னை தன்னுடன் வந்து இரு என்று கூப்பிட்டுக் கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக ஜனார்த்தனன் மேலே பேச முடியாமல் நிறுத்தினார். அவர் குரல் லேசாக நடுங்குவது போல் இருந்தது. ப்ளீஸ் டெல்மி, அதற்கு பதிலாக என்ன செய்தான்? ஏரனின் குரலிலும் ஒருவித அவசரம் தெரிந்தது. சென்னையில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டான். டேடி, அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் நல்லது என்று போன் செய்து சொல்கிறான். அங்கே போவதற்கு முன் என் உயிருக்குயிரான ராஜியுடன் தேன்நிலவை கொண்டாடி இடத்திற்கு வந்து பார்க்க வேண்டும் என்றுதான் இங்கே வந்தேன். இப்போது ஏரன் மெல்லிய குரலில் பேசினார். கேன் யூ பிலீவ் இட், ஐ எம் இன் தி சேம் போட். என்னுடைய குழந்தைகள் எல்லோரும், ஐ எம் சாரி, ஒருவருமே இப்போது குழந்தைகள் இல்லை. அவர்கள் எல்லோரும் தன்னுடைய அம்மா ஸ்டெப் ஃபாதரோடு வசிக்கிறார்கள். அதனால் இனி நான் அவர்களுக்கு தேவையில்லை. எனக்கு புரோஸ்டேட் கேன்சர் இரண்டாவது ஸ்டேஜ் தாண்டி விட்டதாம். சீக்கிரத்திலேயே யாராவது எப்போதும் என் கூடவே இருந்து பார்த்து கொள்ள வேண்டியிருக்கும். அதற்கு யாரும் தயாரா. அதனால் என்னுடைய கடைசி மனைவியுடைய கடைசி பையன் மட்டும் பரிதாபப்பட்டு என்னை ஒரு ஓல்டு ஃபியூபின் ஹோமில் சேர்த்து விட்டிருக்கிறான். நான் சியாட்டில் திரும்பிய உடனே அங்கேதான் போய் தங்க வேண்டும். படகு கரை திரும்பியது. ஜனார்த்தனன் சொன்னார், ஏரன், உங்களுக்கும் எனக்கும் கலாச்சாரத்தில் எவ்வளவு வித்தியாசங்கள் என்று இவ்வளவு நாளை பேசிக் கொண்டிருந்தோம். கடைசியாக நம் இருவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது பார்த்தீர்களா? வயதான நாம் இருவருமே முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அதில் விருப்பமா இல்லையா என்று யாரும் கவலைப்படவில்லை. ஆமாம், நாம் பெற்ற குழந்தைகளே, நாம் பார்த்து பார்த்து வளர்த்த குழந்தைகளே நம்மை வேண்டாம் என்று ஓல்டு ஃபியூபின் ஹோமில் கொண்டு விடுகிறார்கள். இதில் மட்டும் அமெரிக்கா, இந்தியா என்று வித்தியாசம் எதுவும் இல்லை. அப்பாடா, கடைசியாக ஒரு ஒற்றுமையை கண்டுபிடித்து விட்டோம் இல்லையா? ஜனார்த்தனனும் ஏரனும் வாய்விட்டு சிரித்தபடி படகை விட்டு இறங்கினார்கள். ஆனால் இருவர் சிரிப்பிலும் சோகம் இருந்தது. வித்தியாசம் சிறுகதை முற்றும். ஆனந்த விகடன் பத்திரிகையில 2000 ஆண்டு இந்த சிறுகதை வெளிவந்தது. மிக அற்புதமான, ஒரு 23 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. அன்னைக்கே இந்த விஷயங்கள், அந்த முதியோர் இல்லம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் ரொம்ப டெவலப்பாக இருந்திருக்கு. இன்னைக்கு அது இன்னும் அதிகமாக பெற்றோர்களை கொண்டு போய் ஹோமில் சேர்க்கறதுங்கிறது வந்து போயிட்டு இருக்குங்கிறது ஒரு தீர்க்க தரிசி மாதிரி ஒரு கணிச்சு கீதா பென்னட் அவர்கள் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பில் மிகப்பெரிய நன்றி.